அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு. ராணிப்பேட்டை வழியாக வேலூர் மற்றும் திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் நடைபெறும் நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வதற்காக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வருகை புரிந்தார். அவரை சுங்கச்சாவடி பகுதியில் மாநில கைத்தறி மற்றும் தொழில்துறை அமைச்சர் ஆர் காந்தி வரவேற்றார். இதில் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே எல் ஈஸ்வரப்பன், திமிரி ஒன்றியக்குழு தலைவர் அசோக், நகர செயலாளர்கள் கே பி ஜே தாமோதரன், சேது ரவி உட்பட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கண் பரிசோதனை செய்வதற்கு கூட வருமானம் இல்லாமல் தவிக்கும் பெற்றோர்கள் தங்கள் மகன்களுக்கு பார்வை கிடைக்க அரசு உதவி செய்ய கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் கருவாழக்கரை பகுதியைச் சேர்ந்த தம்பதி ஆனந்த்ராஜ் ரம்யா, இவர்களின் மகன்களான மௌனீஷ் ஆகாஷ் ஆகிய இருவருக்கும் பிறந்த 3 மாதத்திலிருந்து கண் பார்வை இல்லாததாக கூறப்படுகிறது. எனவே இருவரையும் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றதில் மூளைக்கு செல்லும் நரம்பில் பிரச்சினை உள்ளதாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர். இதன் காரணமாக சிறுவர்கள் பள்ளிக்கு முழுமையாக செல்லாததாகவும், எனவே தங்கள் பிள்ளைகளுக்கு கண் பார்வை கிடைக்க தமிழக அரசு உதவி செய்ய வேண்டும் என்றும் அந்த தம்பதி கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். அந்த வருஷத்துல குழந்தை பிறந்துருச்சு. குழந்தை பிறந்தனா இப்ப 3 மாசத்துல தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்பி 1 வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் நாங்க மதுரை மயிலாடுதுறை அழைச்சிட்டு போனோம். அங்க போய் பார்த்ததுக்கு இதுக்கு திருவாரூருக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. திருவாரூர் போய் பார்த்தது பார்க்காத நாங்கள் பிரைவேட்டில் காமிச்சோம். பிரைவேட்டில் காமிச்சு அவங்க மதுரைக்கு அழைச்சிட்டு போக சொன்னாங்க. அங்கே போய் பார்த்துட்டு வந்துட்டோம். திரும்பி 2வது குழந்தை தங்குனுச்சு. 2வது குழந்தையே சரி இது கலைக்க வேணாம், இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. திரும்பி பிறந்து கொஞ்ச நாள் பார்த்தாக்க இதுவும் அப்படி இருந்துச்சு. திரும்பி 2 குழந்தையும் தூக்கிட்டு மதுரைக்கே போனோம். அவங்கள்ட்ட போய் அங்கே பார்த்துட்டு அப்புறம் பாண்டிச்சேரியில் போய் பார்த்தோம். பாண்டிச்சேரியிலையும் பார்த்துட்டு அதுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு 2 பேருக்குமே மருந்துலாம் ஊற்றி பார்த்தாங்க. பார்த்துட்டு நல்லா இருக்கு. 2 பேருக்கும் ஒரே பிரச்சனை தான், ஒருத்தவனு சரி பண்ணாலும் இன்னொருத்தவன் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. எஸ்டிபிஐ கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். பாஜக அரசை கண்டித்து மதுரையில் எஸ்டிபிஐ கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநில செயற்குழு உறுப்பினர் முஜிபூர் ரகுமான் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில தலைவர் நெல்லை முபாரக், திமுக முன்னாள் அமைச்சர் வழக்கறிஞர் பொன் முத்துராமலிங்கம், மதுரை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் புதூர் பூமிநாதன், அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் தேசிய துணைத் தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பி வி கதிரவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து மாநில தலைவர் நெல்லை முபாரக் செய்தியாளர்களிடம், மத்திய அரசு பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறது, இந்த முயற்சியை எஸ்டிபிஐ கட்சி வன்மையாக கண்டிக்கிறது என கூறினார். ஒன்றிய அரசை நிர்வகித்து வருகிற மக்கள் விரோத பாரதிய ஜனதா அரசு தன்னுடைய 9 ஆண்டுகால தோல்வியை மறைப்பதற்காக, வரவிருக்கிற பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக மக்களை மதங்களாக பிளவுபடுத்துகிற, இந்த நாட்டினுடைய பன்முகத்தன்மையை சீர்குலைக்கிற, இந்த நாட்டினுடைய ஒற்றுமையை சீர்குலைக்கிற மிக மோசமான பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த இப்பொழுது முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. இந்த முயற்சியை எஸ்டிபிஐ கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. அரசியலமைப்பு சட்டம் தந்திருக்கிற அடிப்படை உரிமைகளை விட அரசியலமைப்பு சட்டத்தினுடைய வழிகாட்டு நெறிமுறைகள் என்பவை பெரிதல்ல. எனவே இந்த நாட்டில் பன்முகத்தன்மையை சீர்குலைத்து ஒரே நாடு ஒரே சட்டம், ஒரே நாடு ஒரே மக்கள், ஒரே நாடு ஒரே உணவு என்கிற அந்த ஒரே கலாச்சாரத்தை கொண்டு வருகிற முயற்சி செய்கிற மத்திய மக்கள் விரோத பாரதிய ஜனதா அரசினுடைய ஒரு பகுதிதான் இந்த பொது சிவில் சட்டம். எனவே இந்த பொது சிவில் சட்டத்தை பாராளுமன்றத்தில் கொண்டு வருகிற நடவடிக்கையை உடனடியாக ஒன்றிய அரசு கைவிட வேண்டும். இல்லை என்றால் எஸ்டிபிஐ கட்சி இப்பொழுது போல நாடு முழுவதும் ஜனநாயக சக்திகளை திரட்டி மாபெரும் போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம், ஒருபொழுதும் பொது சிவில் சட்டத்தை ஏற்க மாட்டோம் என்கிற அந்த எச்சரிக்கையை நாங்கள் ஒன்றிய அரசை நோக்கி நாங்கள் விடுக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சியின் தொடக்க விழா. பாட்டாளி மக்கள் கட்சியின் 35ஆம் ஆண்டு துவக்க விழாவையொட்டி கச்சிராயபாளையம் புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள கொடிக்கம்பத்தில் கொடியேற்றி இனிப்புகள் வழங்கப்பட்டது.
இதில் வடக்கு நந்தல் நகரச் செயலாளர் மணிகண்டன், மாவட்ட செயலாளர் தமிழரசன் உட்பட பாமக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக பாட்டாளி மக்கள் கட்சியின் புதிய கொடியினை ஏற்றி பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் பூச்செடிகள் வழங்கப்பட்டன. தொடக்க விழா பொதுக்கூட்டம் மயிலாடுதுறையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் 35வது ஆண்டு துவக்க விழா பொதுக்கூட்டம் செம்பனார் கோவிலில் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் லண்டன் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் முன்னாள் நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர், மாநில கொள்கை விளக்க அணி தலைவர் பாரி மோகன் கலந்து கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் சாதனைகள் குறித்து பொதுமக்களுக்கு எடுத்துக் கூறினார். இதில் மாவட்ட தலைவர் பழனிசாமி, வன்னியர் சங்க மாநில செயலாளர் தங்க ஐயாசாமி, மாநில செயற்குழு உறுப்பினர்கள் கணேசன், காமராஜ் உள்ளிட்ட ஏராளமான பாமக மற்றும் வன்னியர் சங்க நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கிராமப்புறங்களில் இது கேட்குவாங்க. இந்த ரேஷன் அரிசி இலவசம் பண்ணிருக்கலாம். அன்னைக்கு 5 ஆண்டுகளுக்கு முன்னால் சமூக அமைப்பு அப்படி இருந்துச்சு. விவசாயம் செய்தவர்கள் மற்ற பெருந்தரை காப்பாற்றினார்கள். அது தெரியும், இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஆனால் இன்னும் நம்புக்கு அது வந்து பேசுவாங்க நம்ம. ஆக இந்த அளவில் இந்த இடஒதுக்கீட்டை வந்து இன்னைக்கு வந்து திமுக அரசு வந்து நிறைவேற்றணும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.